மார்னிங். நேற்று ஸ்வச் சர்வேக்ஷன் அர்பன் அவார்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமீண அவார்ட் பற்றி பார்க்கலாம். எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வில்லேஜஸ் வந்து க்ளீனாக இருக்குன்னு வச்சு அதுக்கு வந்து ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் கேட்டகிரிலேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்திருக்காங்க. ரெண்டாயிரத்தில் வந்து ஹரியானா, மூணாயிரத்தில் தமிழ்நாடு வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்மால் ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி கேட்டகிரியில் அந்தமான் நிக்கோபார் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்திருக்காங்க. ரெண்டாயிரத்தில் வந்து தாத்ரா நாகர் ஹவேலி அப்புறம் டயூடாமன் ரெண்டாயிரத்துலையும், சிக்கிம் வந்து மூணாவது இடத்துல வந்திருக்காங்க. இந்த ஸ்வச் பாரத் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துருக்கு சொல்கிறாங்க. டாய்லெட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வாஷிங் ஹேண்ட் வித் சோப்பு, அந்த மாதிரி ஹேபிட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளால் பேண்டமிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து இதில் வந்து சமிட்டில் வந்து பேசியிருக்காங்க. இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன் பார்த்திங்கன்னா 2014 வந்து கொண்டு வந்தோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 11 கோடி டாய்லெட் வந்து கவர்மெண்ட்டால் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 60 கோடி மக்கள் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் வந்து வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2020 வந்து இந்த மிஷின்லேருந்து செகண்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணோம், 2.0 ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து எய்ம் பார்த்திங்கன்னா 600,000 வில்லேஜஸ் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ப்ளஸ் கேட்டகரிக்கு கொண்டு வரணுங்கிறது தான் டார்கெட்டாக வச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் மிஷினில் வந்து ஓடிஎஃப், அதாவது ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, ஓடிஎஃப் ப்ளஸ்ஸு, அப்புறம் ஓடிஎஃப் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓடிஎஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து டாய்லெட் இருக்கிறது, அப்புறம் பப்ளிக் டாய்லெட் வந்து 500 மீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கிறது, அப்புறம் எல்லா ட்ரேட் ஏரியாஸ்லேயும் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே பப்ளிக் டாய்லெட் இருக்கிறது, அப்புறம் அர்பன் லோக்கல் பாடிஸ்லாம் பார்த்திங்கன்னா டெஃபிகேஷன் ஃப்ரீக்காக பாலிசி கொண்டு வரதான் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீக்கான முக்கியமான ப்ரொவிஷன்ஸு. ஓடிஎஃப் ப்ளஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டாய்லெட் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், மெயின்டெனன்ஸ் வந்து ரெகுலராக பண்ணணும், அப்புறம் எல்லா பப்ளிக் டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கணும், அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் அதிகமாக மக்கள் விசிட்டிங் பண்ணுற ப்ளேஸில் வந்து பப்ளிக் டாய்லெட் இருக்கணும், அப்புறம் கூகுள் பிளாட்ஃபார்ம் வந்து டாய்லெட் வந்து பொசிஷனிங் ட்ராக்கில் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஓடிஎஃப் ப்ளஸ்ஸுக்கான ப்ரொவிஷன்ஸு. ஓடிஎஃப் ப்ளஸ் ப்ளஸில் பார்த்திங்கன்னா இந்த ஓடிஎஃப் ப்ளஸ்லேயும் ஓடிஎஃப் ஆர்டினரி ஓடிஎஃபில் இருக்க டாய்லெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் நெசசரியாக, அப்புறம் எல்லா டாய்லெட்ஸும் வந்து இன்டகிரேட் பண்ணணும், இண்டிவிஜுவல் சொசைட்டி பப்ளிக் டாய்லெட் எல்லாத்தையுமே. இதில் வந்து ஓடிஎஃப் ப்ளஸ் ப்ளஸ் கேட்டகரிக்கான ப்ரொவிஷன்ஸு. இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போது எல்லா ஸ்டேட்டுமே அந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு தான் அவங்களோட க்ளீனிங்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க பயன் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஜல்சக்தியிலையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி கீழேயும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து வாட்டர் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபங்க்ஷனாலிட்டி அசஸ்மெண்ட் வச்சு ஸ்டேட்டுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 60% கவரேஜ் கேட்டகரியில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய வீட்டில் வந்து டேப்பர் இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, 2024 எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸுக்கும் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கும், பைப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய உமன்ஸ் வந்து வாட்டருக்காகவே வந்து வாட்டர் பிரச்சனைனாலே ரொம்ப அஃபெக்டாக இருக்கப்ப அவங்களுக்கு வந்து இந்த வாட்டர் கனெக்ஷன் வந்து அவங்களை எம்பவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து 62% ரூரல் ஹவுசஸ் மட்டும்தான் டேப் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் டாப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து 88% வீட்டில் பார்த்தீங்கன்னா பைப் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து 86%, ஹிமாச்சலில் 82%, அந்த மாதிரி டாப் த்ரீயில் இருக்காங்க. பாட்டம் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வெறும் 38% வீட்டில் மட்டும்தான் பைப் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்கிறாங்க. 2000 மணிப்பூர் 40%, கேரளாலையும் 40% மட்டும்தான் இருக்குது. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்லேயும் டாப்பில் இருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா பைப் வாட்டர் கனெக்ஷனில் வந்து லாஸ்ட்டு தேர்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எல்லா ஸ்டேட்டுமே சில இதில் வந்து பெட்டராக இருக்கப்ப அந்த மாடல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் இம்ப்ரூவ் ஆகணும் பயன் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வர்றது, அப்புறம் டெய்லி சில இடத்துல 3 மணி நேரம் தண்ணி வருது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கிறப்ப அந்த பைப் வாட்டர் ப்ராப்ளம் வந்து சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுக்குங்கிறத முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து குளோரின் கண்டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பைப்பில் தண்ணி வந்தாலுமே 93% சாம்பிள் வந்து ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாலஜிக்கல் கண்டாமினேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 93% சாம்பிள்ஸு அங்கன்வாடிஸ் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்மிசல் ரேஞ்சை விட அதிகமாக வந்து குளோரின் கண்டென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதிகமாக வந்து லோக்கல் டோசிங் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணி கரெக்டாக வந்து குளோரின் டோசிங் வந்து பைப் வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் கொடுக்கணுங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.